மகா சிவராத்திரியையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். தஞ்சை பெருவுடையார் கோயிலில் மகா சிவராத்திரி விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பெருவுடையார் மற்றும் பெரியநாயகி அம்பாளுக்கு நான்கு கால பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து நந்தி மண்டபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள கோடி சிவலிங்கேஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திப்பம்பட்டியில் அமைந்துள்ள கோடி லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மூலவருக்கு 36 வகை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த சுவாமியை பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள கோமதி அம்பாள் சமேத குபுராந்தேஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். யாகசாலை பூஜைகளுக்கு பிறகு மூலவர் குபுராந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கோயில் விழாகத்தில் திரண்டிருந்த பக்தர்கள் இரவு முழுவதும் சிவநாமத்தை ஜெபித்தபடி விரதமிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் சப்பர திருவிழா நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள திருமூர்த்தி மலையில் சிவன், பிரம்மா மற்றும் விஷ்ணு ஆகியோர் எழுந்தருளிய அமனலிங்கேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது. இங்கு பாரம்பரிய முறைப்படி திருச்சப்பரம் தயார் செய்யப்பட்டு கோயிலுக்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு விளாகத்தை சுற்றி வந்து கோபுரத்தில் வைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்றது. அவிநாசியில் நாயன்மார்களால் பாடப்பட்ட கருணாம்பிகை உடனுரை அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது. இக்கோயிலில் உள்ள உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆந்திர மாநிலம் காளஹஸ்தியில் மகா சிவராத்திரியையொட்டி உற்சவர் காளஹத்தியப்பர் நந்தி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இங்கு கடந்த 6ஆம் தேதி மகா சிவராத்திரி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான நந்தி சேவை கோலாகலமாக நடைபெற்றது. தங்க நந்தி வாகனத்தில் ஞானாம்பிகை உடனுரை காளத்தியப்பர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதேபோல கோவையில் ஈஷா சார்பில் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வண்ண விளக்குகளால் சிவன் அலங்கரிக்கப்பட்டு சிவனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பக்தர்கள் பாடல் பாடியும் நடனமாடியும் பக்தி பரவசத்துடன் வழிபாடு நடத்தினர்.